பலாப்பழத்தில் அயன் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் சி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது நம்ம பாடியில் புதுசாக பிளட்டை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அனிமியா போன்ற ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா இந்த பலாப்பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு பிளட் வந்துட்டு அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பலாப்பழத்தில் கால்சியம் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கேல்சியம் எல்லாம் உறிஞ்சி போனுக்கு அதிக ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராசஸும் கரெக்டாக நடக்கும் டயரியா போன்ற ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் ஆகிடும் அடுத்து இந்த பலாப்பழமில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளோட கண்ணில் கரெக்டாக பிளட் ஃப்ளோ நடக்கவும் நியூ செல்ஸ் உருவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால கண் பார்வையும் அதிகரிக்கும் மாலை கண் நோய் வராமலும் பாதுகாக்கும் இந்த பலாப்பழமில் காப்பர் இருக்கிறதுனால தைராய்ட் சுரப்பி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே குணமாயிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால கேன்சர் வராமலும் பாதுகாக்கும் அடுத்து இந்த பலாப்பழமில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை கரெக்டான லெவலில் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சரி ஓகே இந்த பலாப்பழம் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம் ஆனால் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வாமிட் பண்ணுறது வயிறு வலிக்கிறது போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் டயாபிட்டிஸ் இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த பழத்தில் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் அதிக லெவலில் இருக்கிறதுனால அது உங்கள் பாடியில் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த பழத்தை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து ஏதாவது அலர்ஜி இருக்கவங்களும் இந்த பழத்தை சாப்பிடாதீங்க ஏன்னா ஒருவேளை சாப்பிட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்கள் அலர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க